TNPSC Group 4 test questions பார்க்க போறோம் இந்த questions எல்லாம் நான் எந்த book ல இருந்து எடுத்துர்க்கேன்னா 10th நியூ தமிழ் book ல இருந்து எடுத்துர்க்கேன் இந்த டெஸ்ட நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா என்னோட சேனலை subscribe பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க bell icon-அ click பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த டெஸ்ட உங்களால கண்டினியூஸா ஃபாலோ பண்ண முடியும் சரி வாங்க question க்கு போலாம் 121வது கேள்வி ஆங்கிலத்தில் Prose poetry, free verse என்று அழைக்கப்படும் வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார் ஆங்கிலத்தில் prose poetry, free verse என்று அழைக்கப்படும் வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தி ஆன்சர் பாரதியார் ஆங்கிலத்தில் prose poetry, free verse என்று அழைக்கப்படும் வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் 122வது கேள்வி புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம் என்ன புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பாரதியின் வசன கவிதை புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம் பாரதியின் வசன கவிதை 123வது கேள்வி பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் என்னென்ன இதழ்கள்னு கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு 4 இதழ்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்தியா சுதேசமித்திரன் எழுத்து கணையாளி சரிங்களா இந்த நாளில் எது எதில் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதா ஆன்சர் 1, 2 சரி இந்தியா சுதேசமித்திரன் இதில் தான் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு 124வது கேள்வி பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தரியிட என்ற இயற்கை ஒளிகளை உணர்வுடன் வெளிப்படுத்தும் பாடல்களை பாடியவர் யார் பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தரியிட என்ற இயற்கை ஒளிகளை உணர்வுடன் வெளிப்படுத்தும் பாடல்களை பாடியவர் யார் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதா ஆன்சர் பாரதியார் பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தரியிட என்ற இயற்கை ஒளிகளை உணர்வுடன் வெளிப்படுத்தும் பாடல்களை பாடியவர் பாரதியார் 125வது கேள்வி இனிய வாசனையுடன் வா என்று பாரதி அழைத்தது எதை இனிய வாசனையுடன் வா என்று பாரதி அழைத்தது எதைன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதா ஆன்சர் காற்று இனிய வாசனையுடன் வா என்று பாரதி அழைத்தது காற்றை வந்து அழைச்சிருக்காரு 126வது கேள்வி பாரதியார் காற்றை மயலுறுத்து என்று அழைப்பதை குறிக்கும் சொற்றொடர் பாரதியார் காற்றை மயலுறுத்து என்று அழைப்பதை குறிக்கும் சொற்றொடர் கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தி ஆன்சர் மனதை மயங்கச் செய்யும் மனதோடு வா அப்படின்னு பாரதியார் காற்றை மயலுறுத்து என்று அழைப்பதை குறிக்கும் சொற்றொடர் மனதை மயங்கச் செய்யும் மனத்தோடு வா 127வது கேள்வி பாடு இமிழ் பனிக்கடல் பொருகி என்னும் முளைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தியாது பாடு இமிழ் பனிக்கடல் பொருகி என்னும் முளைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தியாதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதா ஆன்சர் கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் பாடு இமிழ் பனிக்கடல் பொருகி என்னும் முளைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தியாதுன்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் 128வது கேள்வி முல்லைப்பாட்டின் மொத்த அடிகள் எத்தனை முல்லைப்பாட்டின் மொத்த அடிகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தி ஆன்சர் 103 முல்லைப்பாட்டுடைய மொத்த அடிகள் 103 129வது கேள்வி முல்லைப்பாட்டு எந்த நூல் வகையை சார்ந்தது முல்லைப்பாட்டு எந்த நூல் வகையை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தி ஆன்சர் 10 பாட்டு முல்லைப்பாட்டு எந்த நூல் வகையை சார்ந்ததுனா 10 பாட்டு 130வது கேள்வி முல்லை திணைக்குரிய பூ வகை என்னன்னு கேட்டிருக்காங்க முல்லை திணைக்குரிய பூ வகை இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தி ஆன்சர் பிடவம் முல்லை திணைக்குரிய பூ வகை பிடவம் 131வது கேள்வி முல்லைப்பாட்டு எந்த கணக்கு நூல்களுள் ஒன்று முல்லைப்பாட்டு எந்த கணக்கு நூல்களுள் ஒன்று இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதா ஆன்சர் 15 மேல் கணக்கு நூல்களுள் ஒன்று முல்லைப்பாட்டு 15 மேல் கணக்கு நூல்களுள் ஒன்று 132வது கேள்வி வளம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர் யார் வளம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர் யார் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தி ஆன்சர் திருமால் வளம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர் யாருன்னா திருமால் 133வது கேள்வி குறுகிய வடிவம் கொண்டு நீர் வார்த்து தந்தவர் யார் குறுகிய வடிவம் கொண்டு நீர் வார்த்து தந்தவர் யார் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சார் மாவழி மன்னன்
குறுகிய வடிவம் கொண்டு நீர் வார்த்து தந்தவன் யார்னா மாவழி மன்னன். 134வது கேள்வி, மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து நின்றவர் யார்? மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து நின்றவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சார், திருமால். மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து நின்றவர் திருமால். 135வது கேள்வி, கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்சளவு எழிலி. கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்சளவு எழிலி, இவ்வடிகளில் மேகம் என்னும் பொருள் தரும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்சளவு எழிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடி. இந்த அடிகளில் மேகம் என்னும் பொருள் தரும் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சார், எழிலி. எழிலி அப்படின்னா மேகம் அப்படின்னு அர்த்தம். கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்சளவு எழிலி, இவ்வடிகளில் மேகம் என்னும் பொருள் தரும் சொல் எழிலி. 136வது கேள்வி, கொடுங்கோர் கோவலர் இதில் குறிப்பிடப்படும் கோவலர் யார்? கொடுங்கோர் கோவலர் இதில் குறிப்பிடப்படும் கோவலர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சார், இடையர். கொடுங்கோர் கோவலர் இதில் குறிப்பிடப்படும் கோவலர் யாருன்னா இடையர். 137வது கேள்வி, முல்லைப்பாட்டு என்னும் நூலை இயற்றியவர் யார்? முல்லைப்பாட்டு என்னும் நூலை இயற்றியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சார், நப்பூதனார். முல்லைப்பாட்டு என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா நப்பூதனார். 138வது கேள்வி, மழையின் சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை படம் பிடித்து காட்டுவது எது? மழையின் சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை படம் பிடித்து காட்டுவது எது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சார், சங்க இலக்கியம். மழையின் சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை படம் பிடித்து காட்டுவது சங்க இலக்கியம். 139வது கேள்வி, நனந்தலை உலகம் என்பதில் நனந்தலை என்பதன் பொருள் யாது? நனந்தலை உலகம் என்பதில் நனந்தலை என்பதன் பொருள் யாது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சார், அகன்ற. நனந்தலை உலகம் என்பதில் நனந்தலை என்பதன் பொருள் யாதுன்னா அகன்ற. அப்போது நலந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் அப்படின்னு அர்த்தம். 140வது கேள்வி, நறுவி என்பதில் வி என்பதன் பொருள் என்ன? நறுவி என்பதில் வி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சார், மலர்கள். நறுவி என்பதில் வி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மலர்கள். அப்போது வி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா மலர்கள். ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும் இது. வி அப்படிங்கிறதுக்கு மலர் அப்படின்னு பொருள். ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. இதோடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.